ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கும் சொல்லி புதுசாக வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கம்மல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணலாம்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமமாக 10th 12th டிகிரி டிப்ளமோ பிபிடெக் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து ஒரு 400+ வேகன்சிஸ் கிட்டக்க வந்து அவைலபிள் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி தமிழ்நாடு பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். இதோட பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய அலவன்சஸுமே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான அப்ளை டேட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு 5th டிசம்பர் வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 30 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான், எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இப்போ எப்படி வந்து இது அப்ளை பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் வந்து இதோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் அஃபீஷியல் அப்ளை லிங்க்கு. ஸோ இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ அவங்களோட கைட்லைன்ஸு ஸோ அதோட டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனே வந்து இதிலே இருக்கும். ஸோ தென் அதுக்கப்புறம் ப்ரொசீட் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களே. ஸோ ஜஸ்ட் வந்து அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து பர்சனல் டீட்டெயில், தென் கம்யூனிகேஷன் டீட்டெயில் அண்ட் எஜுகேஷன் டீட்டெயில், தென் அதுக்கப்புறம் வந்து கன்ஃபர்மேஷன். ஸோ இதான் வந்து ப்ரொசீஜர், ஓகேங்களா? ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயிலாம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஸோ இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இதோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் வந்து நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இதில் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க 16th 5th டிசம்பர் வரைக்கும் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்டிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வந்து வேரியஸ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. 15,700 அப் டு 50,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேட்டகரிக்குமே வந்து குவாலிஃபிகேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. லைக் வந்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைரிங்கில் மினிமம் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து கிராஃப் மேனு இல்லைனா ஃபுட் ப்ரொடெக்ஷனு, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து நீங்கள் வந்து ஐடிஐ வந்து முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங்கு, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஏதாச்சும் வந்து முடிச்சிருந்தீங்கனாலும் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து லேப் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அது வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாக வந்து 10th பாஸ் பண்ணிட்டு ஹெல்த் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் வந்து என்டிசி சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தாலுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? அண்ட் அதுக்கு மேலே வந்து நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலுமே வந்து அப்ளை பண்ணலாம். பட் இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிமம் வந்து 10th பாஸ் பண்ணிக்கணும். அண்ட் உங்கள்கிட்ட வந்து அனிமல் வெல்ஃபேர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அப்படி இல்லைனா அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் டைரி ட்ரைனிங் சர்டிஃபிகேட் வந்து இருந்தாலும் ஓகே, இல்லைனா லைஃப் ஸ்டாக் அண்ட் வெர்னரி சயின்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தாலுமே ஓகே. ஸோ அதெல்லாமே வந்து அவங்க கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அட்மின் கேட்டகரிக்கு மினிமம் வந்து 12th வந்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் டிகிரி, டிப்ளமோ, இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன படிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். இல்லை நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அண்ட் என்கிட்ட வந்து இந்த டேலி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் சர்டிஃபிகேட்டு அண்ட் லைப்ரரி சர்டிஃபிகேட் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து இருந்தாலுமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் கேட்டகரி, ஸோ இதுக்குமே வந்து மினிமம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி அண்ட் கான்ஃபெக்ஷனரி அப்படின்னா வந்து ஃபுட் அண்ட் பேவரேஜ் சர்வீஸ் இல்லைனா இ காமர்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி இருந்தாலுமே வந்து ஓகேன்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து அண்ட் ஃபைனலி வந்து இன்ஜினியரிங் கேட்டகரி 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். பாய்லர் அப்படி இல்லைனா வந்து அட்டெண்டர் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். கிரேட் 2 கிரேட் 3 சர்டிஃபிகேட் இருந்தாலுமே வந்து எலிஜிபிள் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து உங்களுக்கு தமிழ் வந்து தெரிஞ்சிருக்கணும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 460 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கம்யூனிட்டி வைஸ் வந்து எல்லாமே பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு கேட்டகரிக்குமே வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து பிரித்து கொடுத்து. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து மினிமம் 18 சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு வந்து 30 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அண்ட் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி கேட்டகரிக்கு 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஃபீஸுமே வந்து பே பண்ணிடலாம். ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி 250 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, எஸ்சி கேட்டகரி வந்து 100 ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் டீட்டெயில், ஜென்ரல் கண்டிஷன் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களோட ஹெல்ப்லைன் நம்பருமே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இதோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து மஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.